நிச்சயமாக மோடி பிரதமராக இருக்கு

விலையிலிருந்து காங்கிரஸ் ஆதரிக்கும் கண்டிப்பாக இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் சத்தியமாக பெரும்பான்மை வராது உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் எண்பது சீட்டுகள் இருக்கு அதுல எழுபத்தி மூணு சீட்டை வந்து பிஜேபி வாங்கியிருக்கு இந்த முறை அங்க எழுபத்தி மூணு சீட்டு கண்டிப்பா வராது சிவசேனா பிஜேபி வந்து கடைசி நேரம் வரைக்கும் மோடியை எவ்வளவு திட்ட முடியுமோ அவ்வளவு திட்டிட்டு சிவசேனா போய் பிஜேபி சேர்ந்துச்சு இந்த ரெண்டு பேருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காதான் நீங்க கேட்கறீங்க கண்டிப்பாக கிடைக்காது பிஜேபிக்கே கிடைக்காது என்பது காங்கிரஸ் கிடைக்கிறது வாய்ப்பு தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா காங்கிரஸோட பிஜேபி கூடுதல் சீட்டு தான் வாங்குது மூன்றாவது அணிக்கு ஆதரவு கொடுக்க திரு ஸ்டாலின் முன்னூர் வரா ரிசல்ட்டுக்கு பிறகு ஸ்டாலின்

பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் மணி சார் வணக்கம் சார் தேசிய அரசியலில் ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வு தற்பொழுது நடந்துட்டு இருக்கு சார் அதாவது தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவ் இப்போ வந்து மூன்றாவது அணி கட்டமைக்கணும்ட்டு மாநில அளவிலான தலைவர்களை பார்த்துட்டு இருக்காரு பினராயி விஜயன் கேரள முதல்வரை பார்த்துட்டாரு திரு ஸ்டாலினை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் சில தகவல்கள் வருது ஏன்னா டிசம்பர் மாசமே இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பயணத்தை அவர் தொடங்கினார் மூன்றாவது அணி அமைக்க போறேன்ட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாயாவதி நவீன் பட்நாயக்கை பார்த்தாரு இங்கே வந்து ஸ்டாலின் பினராயி விஜயன் அதே மாதிரி இப்போ குமாரசாமி கிட்ட கூட வந்து தொலைபேசி மூலமாக அவர்கிட்ட பேசினதாலாம் சில தகவல் வருது தென்னிந்தியாவில் ஒரு முதல்வர் இப்போ வந்து வரணும் அப்படின்ற ஒரு திட்டத்தோட இதை பண்றதா சொல்றாங்க மூன்றாவது அணி அமைத்தால் அவங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு சாத்தியமாக வாய்ப்பு இருக்க சார் இந்த தேர்தல் மூன்றாவது அணி இந்த தேர்தல்களின் முடிவில் ஆட்சியை கைப்பற்றி அரியணையில் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு அதற்கு வாய்ப்புகள் என்றால் ஒரு நீங்கள் இப்படி வைத்துக்கொள்ளலாம் ஒரு நாற்பது சதவீத வாக்குகள் நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீத வாக்குகள் இருக்கலாம் அதற்கு இணையாக அல்லது சற்று கூடுதலாக பாஜக தனிப்பெரும் கட்சியாக வரும் ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு பல சிறிய கட்சிகளை பிராந்திய கட்சிகளை சேர்த்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் கருதுகிறேன் அதாவது நம்பர் ஒன் பாசிபிலிட்டி பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரலாம் ஆனால் ஒரு நூறு சீட்டாக குறையாமல் துண்டு விழும் அந்த நேரத்தில் இப்போ பிஜேபியுடன் இருக்கக்கூடிய மூன்று பிரதான கட்சிகள் வந்து அகாலிதளம் சிவசேனா ஜனதாதள் மதச்சார்பற்ற ஜனதாதளம் நிதிஷ்குமார் இந்த மூன்று கட்சிகளை தவிர மற்றதெல்லாம் சிறிய கட்சிகள் இந்த தேர்தல் முடிவில் கண்டிப்பாக பிஜேபிக்கு இப்போது இருக்கக்கூடிய இரநூத்தி எண்பத்தி ரெண்டு என்பது கிடைக்காது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருந்தால் தனி மெஜாரிட்டி அது நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்காது குறைஞ்சது நூறு சீட்டாவது அவங்க இழப்பார்கள் தான் எல்லா கணிப்புகளுமே சொல்லிங்கண்ணா அப்படி இருக்கும்பொழுது உள்ள பிராந்திய கட்சிகளை தாண்டி வேறு பல பிராந்திய கட்சிகளின் ஆதரவுடன் தான் அவர்கள் என்டிஏ அரசாங்கத்தை நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அரசாங்கத்தை அமைக்க முடியும் வாஜ்பாய் அவர்கள் இருபத்தி நான்கு கட்சிகளை வைத்து தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி நாலில் ஆண்டது போல் தொண்ணூத்தொன்பது ரெண்டாயிரத்தி நாலில் ஆண்டது போல ஆள ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படி வந்தால் நிச்சயமாக மோடி பிரதமராக இருக்க மாட்டார் வேறு பாஜகவில் உள்ள வேறு ஒருவர் பிரதமராக வருவார் நான் மோடி பிஜேபி கவர்மெண்ட் பிராந்திய கட்சிகளின் ஆதரவுடன் வருவதற்கு வாய்ப்புகள் என்பது என்னை பொறுத்தவரையில் நம்பர் ஒன் அது நம்பர் டூ வாய்ப்புகள் மூன்றாவது அணி ஆட்சி அது வந்து எண்பத்தொன்பதில் விபி சிங் சந்திரசேகர் அவர்கள் அவர்கள் ஆண்டார்கள் சிங் ஆட்சியை வந்து இடதுசாரிகளும் பாஜகவும் வெளியிலிருந்து ஆதரித்து அதனால் அவர் ஆண்டார் பதினோரு மாத காலம் ஆண்டார் அதன் பிறகு நான்கு மாத காலம் சந்திரசேகர் பிரதமராக இருந்தார் அவரை காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரித்தது அதற்கு பிறகு தொண்ணூற்றி ஆறில் தேவேகோட ஐக்கிய குஜரால் இருவரையும் வெளியிலிருந்து காங்கிரஸ் ஆய்த்தது அது போன்ற ஒரு சூழல் இந்த தேர்தல் முடிந்த பிறகு மூன்றாவது அணி ஆட்சி அமைக்கும் காங்கிரஸ் இருந்து ஆதரவு கொடுக்கலாம் அது ரெண்டாவது பாசிபிலிட்டி மூணாவது பாசிபிலிட்டி காங்கிரஸ் ஒரு கூட்டணியை அமைக்கும் சிறிய சிறிய எல்லாம் சேர்த்து இருபது கட்சிகளை சேர்த்து தனிப்பெரும் கட்சியாக காங்கிரஸ் வரும் பட்சத்தில் பிஜேபியை விட கூடுதல் சீட்டுகள் வரும் பட்சத்தில் காங்கிரஸ் ஒரு ஆட்சி அமைக்கும் இந்த மூணு பாசிபிலிட்டி தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் இதில் வந்து மூன்றாவது அணி அமைவது என்பது கடந்த காலங்களைப் போல இந்த காலத்தில் அவ்வளவு சுலபமானது அல்ல ஏன் கேட்டீங்கன்னா நிறைய கட்சிகள் பெருத்து போய்விட்டன தொண்ணூற்றி எண்பத்தொன்பது தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு காலத்தில் இருந்ததை விட எண்ணிக்கையிலும் அதிகமாக இருக்கின்றன வலிமையிலும் பிராந்திய கட்சிகள் அதிகமாக இருக்கின்றன ஆகவே கடந்த இரண்டு முறை நடைபெற்ற அந்த பரிசோதனை இந்த முறை நடப்பது என்பது நடக்காது என்று சொல்ல மாட்டேன் ஆனால் சற்று சிரமமானது என்று தான் நினைக்கிறேன் அதற்கு கட்சிகள் பெருத்து போனதும் இரண்டாவது அந்த காலகட்டங்களில் இப்போ எண்பத்தொன்பது தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டில் பெரிய தலைவர்கள் இருந்தார்கள் பல கட்சிகளையும் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு பெரிய தலைவர்கள் வேண்டும் உதாரணத்திற்கு சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் ஹர்கிருஷ்ணன் சிங் சுர்ஜித் அவர் ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் கூட்டணிகளை ஒருங்கிணைப்பதில் இரு துருவங்களாக இருக்கக்கூடிய கட்சிகளை கூட சேர்த்தவரால் ஆட்சி ஒரு ஆட்சியை கட்டமைக்க முடியும் அப்படித்தான் அவர் தொண்ணூற்றி ஆறில் தேவகவுட ஐக்கிய குஜராத் இரண்டு அரசுகளையும் அவர்தான் வந்தது அவர் ஜோதிபாஸ் இருந்தார் கலைஞர் இருந்தார் இவர்கள் வந்து ஒரு பிராந்திய கட்சிகளை பல பிராந்திய கட்சிகளை ஏக இந்தியாவிலும் உள்ள பல பிராந்திய கட்சிகளை பதினைந்து இருபது பிராந்திய கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி உருவாக்குவது என்பது மிகப்பெரிய சவாலான காரியம் அதற்கு அதிநுட்பமான அரசியல் மேதமை வேண்டும் அது நான் சொன்ன அந்த தலைவர்களுக்கு இருந்தது இப்பொழுது இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாச்சர் ஆளுமை உள்ளவர்களாக இல்லை அதுவும் ஒரு தடைக்கல்லாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஐந்து கட்டம் தேர்தல் இப்ப முடிஞ்சு போச்சு இப்ப இந்த ரெண்டு கட்சிகளுக்கு பெரும்பான்மை வராது அதனால டிசம்பருக்கு முன்னாடி ஒரு இது மாதிரி ஒரு முயற்சி எடுத்தாரு அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு இப்ப இந்த ஐந்து கட்ட தேர்தலுக்கு பிறகு ஏதோ ஒன்று அவருக்கு ஒரு சமிக்க கிடைத்திருக்கு அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு இது அவருக்கு சாத்தியப்படுமா சார் அதுதான் இப்ப தேர்ட் ஆப்ஷனை வந்து பலரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சந்திரசேகர ராவ் இப்பொழுது அதை வெளிப்படையாக முயற்சி எடுத்திருக்கிறார் நீங்கள் சொன்னது போல் ஐந்து கட்ட தேர்தல் முடிஞ்சிடுச்சு இன்னும் ரெண்டு பெரும்பாலானும் எலெக்ஷன்ஸ் ஓவர் கிட்டத்தட்ட உங்களுக்கு எழுபத்தஞ்சு எண்பது பர்சன்ட் எலக்ஷன் ஓவர் இந்த பன்னெண்டாம் தேதி ஒன்று அப்புறம் பத்தொன்பது அவ்வளோதான் கிட்டத்தட்ட முக்கால் கணர் நம்ம தாண்டிட்டோம் ஆகவே இந்த கட்டத்தில் அவர் ஏன் எடுக்கிறார் அவருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் எடுக்கிறாரா என்றால் இருக்கலாம் உண்மையாக இருக்கலாம் சந்திரசேகர் ராவ் எடுக்கக்கூடிய இந்த முயற்சி வந்து அது வந்து வரும் நாட்களில் எப்படி ஷேப் அப் ஆக போது இருபத்தி மூன்றாம் தேதி நமக்கு முடிவுகள் ஜஸ்ட் டூ வீக்ஸ் தான் இருக்குது நமக்கு இதில் வந்து அவர் வந்து சந்திரசேகர் ராவ் அவர்களால் நான் சொன்ன அந்த எண்பத்தொன்பது ஒன்பது தொண்ணூத்தி தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு காலகட்டத்தில் இருந்த ஆளுமைகளை போன்ற ஆளுமைகள் இன்று இல்லை சந்திரசேகர் ராவும் அரசியல் ஆளுமை கொண்டவர் கிடையாது ஆகவே அவர் வந்து இந்த மூன்றாவது அணியை கட்டமைப்பதில் எந்த அளவு வெற்றி பெறுவார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இதுல வந்து நீங்க இன்னொன்று பார்க்கணும் இப்ப நேற்றைக்கு ஆந்திர முதலமைச்சர் தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு சந்திரபாபு நாயுடு வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேச இருக்கிறார் என்ன பேசுனாங்கன்னு தெரியல இன்னொரு தகவல் என்னன்னா காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம் சந்திரபாபுட ஈவ்ரோ சந்திரபாபு நாயுடு பேசிக்கிட்டு சந்திரபாபு நாயுடுவோட பரம எதிரியாக ஆந்திர அரசியலில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உடனும் காங்கிரஸுடனும் பேச ஆரம்பித்திருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டியுடனும் காங்கிரஸ் பேச ஆரம்பித்திருக்கிறது ஏனெனில் கிட்டத்தட்ட எல்லா கருத்து கணிப்புகளும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள இருபத்தைந்து மக்களவை தொகுதிகளில் தெலுங்கு தேசம் வாஷ் அவுட் ஆகிடும் ஜெகன் ரெட்டிக்கு ஓரளவுக்கு சீட்டு கிடைக்கும் அவருக்கு தான் அதிகமாக கிடைக்கும் காங்கிரஸும் வாஷ் அவுட்ன்றாங்க அப்படி பார்க்கும்போது ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து காங்கிரஸ் வந்து பேக்டோர் சேனல் மூலமாக இன்றைக்கு அப்ரோச் பண்ண ஆரம்பித்திருக்கிறது எந்த அளவுக்கு ஜெகன்மோகன் ஜெகன் ரெட்டி வந்து ஒப்புக்கொள்வார் என்பது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஏன்னு கேட்டிங்கன்னா நானூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் அவரை சிறையில் தள்ளியது யூபிஏ கவர்மெண்ட் ரெண்டாவது யூபிஏ கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினாலாம் ஆண்டுகள் இருந்த அந்த யூபிஏ கவர்மெண்ட் அவரை இரண்டு ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் ஆண்டுகள் உள்ளே தள்ளியது ராஜசேகர் ரெட்டி அவருடைய தந்தை முதலமைச்சர் விமான விபத்தில் இறந்த பிறகு ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸுடன் இணைந்து செயல்பட அவர் காங்கிரஸ்ல இருந்தார் காங்கிரஸ் சொன்னதை கேட்டு தாளந்தட்ட அவர் மறுத்தார்ன்றதுக்காக அவர் மேலே ஏகப்பட்ட சிபிஐ வழக்குகளை போட்டு நானூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் சிறையில் தள்ளியது அதன் பிறகு வெளியே வந்து அவர் கட்சி ஆரம்பித்தார் ஆகவே அந்த வடுவெல்லாம் அவருடைய அவரை விட்டு அவ்வளவு சுலபத்தில் போய்விடாது அவரை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் காங்கிரஸ் விட பிஜேபியை விட காங்கிரஸ் தான் அவருக்கு பிரதான எதிரியாக இருக்கும் நானூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் தன்னை சிறையில் தள்ளிய கட்சியுடன் அவர் போவாரா என்பது ஒரு பெரிய கொஸ்டின் ஆனால் அரசியலில் வந்து தேவைக்கேற்ப மாறுவார்கள் எழுபத்தி ஏழு எமர்ஜென்சியில வந்து திமுக தலைவர்கள் பலரும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது ரெண்டரை ஆண்டு காலத்தில் அதே காங்கிரஸுடன் கருணாநிதி கூட்டு சேர்ந்து நேருவின் மகளிர்வான் நிலையான ஆட்சியை தாண்டர் ஆகவே அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை இதில் வந்து நம்முடைய சந்திரசேகர் ராவுடைய இந்த முயற்சி வெற்றி பெறுவது என்பது நீங்க வந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரக்கூடிய தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுத்தான் அதற்கான முயற்சிகள் சூடுபிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் மே இருபத்தி ஓராம் தேதி அன்றைக்கு அதாவது வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கைக்கு இரண்டு நாட்கள் முன்பு இருபது பிராந்திய கட்சிகளையும் ஒன்றிணைத்த ஒரு மூன்றாவது அணி கூட்டம் டெல்லியில் நடக்க இருக்கிறது அதில் எல்லா பிராந்திய கட்சிகளும் கிட்டத்தட்ட கலந்து கொள்கிறார்கள் ஐ திங்க் சந்திரபாபு நாயுடுன்னு நினைக்கிறேன் இது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் இது அந்த கூட்டம் ஒன்று இன்று ஹிந்துவில் வந்துருக்கிறது சந்திரபாபு நாயுடு என்று நினைக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு வந்து தெலுங்கு தேசம் ஜனதாதள் எஸ் ஜனதா தள் யுனைடடு பிஜு பட்நாயக்கு நேஷனல் கான்ஃபரன்ஸ் திமுக திமுகவும் கலந்து எதிர்பார்க்குறாங்க தெரியல என்ன அவனு அதுவே பல பிராந்திய கட்சிகள் அதில் சேர ஏறிக்கிறார்கள் இந்த மூன்றாவது அணி கட்டமைக்கப்படுவது என்பது என்னை பொறுத்தவரையில் தேர்தல் முடிவுகளுக்கு தான் அது ஒரு ஷேப் எடுக்கும் சரி ஏன்னா இப்போ வந்து பிஜேபி வந்து நம்ம சொன்னது மாதிரி ஒரு ஹண்ட்ரட் சீட்ஸ் குறைவாக வருது நூற்றி ஐம்பது சீட் பட் ஸ்டில் அவங்க லார்ஜஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ் வந்து ஒரு நூற்றி முப்பது சீட்டோ நூற்றி நாற்பது சீட்டோ வருதுன்னா கண்டிப்பாக பிஜேபி ஆட்சியில் உட்காந்துருவாங்க ஆனால் அப்படி உட்காரும்போது கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க மாதிரியான அந்த வெறும் மூன்று கட்சிகள் மட்டும் அவளுக்கு போதாது வேறு பர கட்சிகள் தேவைப்படும் அதைவிட முக்கியமானது கண்டிப்பாக பிராந்திய கட்சிகள் மோடி பிரதமராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா அந்த அது அந்த ஒரு சிக்கல் பிஜேபிக்கு வரும் அவர்கள் வந்து தனி மெஜாரிட்டி நூறு சீட்டு துண்டு விழுதுன்னா இந்த பிராந்திய கட்சிகள் இன்றைக்கு மூன்றாவது அணி பேசிக்கிட்டு இருக்க கட்சிகளே பிஜேபியோட ஆச்சரிய ஆச்சரியில்லை உதாரணத்துக்கு இதே சந்திரசேகர் ராவ் பிஜேபியோட போகலாம் இதே ஜெகன்மோகன் ரெட்டி பிஜேபியோட போகலாம் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஜெகன் ரெட்டியும் இவர் சந்திரசேகரராவும் இருக்க கூட்டணியில் தெலுங்கு தேசம் இருக்க முடியாது அந்த சிக்கல் வருது உங்களுக்கு அதுவே இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து கடந்த முறை முப்பது ஆண்டுகளில் இரண்டு முறை எண்பத்தொம்போது தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டில் அமைக்கப்பட்ட மூன்றாவது அணி ஆட்சிக்கும் இந்த முறைக்குமான வித்தியாசம் ஒருவேளை மூன்றாவது அணி ஆட்சிக்கு வந்தால் அன்று மூன்றாவது அணியை நான் சொன்னது போல கட்டமைப்பதற்கு இருந்த மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகள் ஹர்கிருஷ்ணன் சிங் சுர்ஜித் ஜோதிபாசு கலைஞர் கருணாநிதி போன்ற தலைவர்கள் என்று இல்லாதது ஒரு பெரிய ஒரு இடர்பாடாக இருக்கும் இரண்டாவது அன்றைக்கு இருந்த தலைவர்கள் பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி இருந்தார் அதன் பிறகு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டில் சோனியா காந்தி அவங்க இருந்தாங்க வெளியில் இருந்தாங்க அது போன்றது ஒரு அரசியல் ஆளுமையாக ராகுல் காந்தி இதுவரையில் முகிழ்க்கவில்லை ஒருவேளை இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர் பக்குவப்படலாம் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்குமானா அது வந்து இன்றைக்கு இருக்க சூழலில் வந்து அதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து எனக்கு என்னமோ வந்து சற்று கம்மி என்று தான் நான் தோன்றுகிறேன் ஆகவே ரெண்டு பாசிபிலிட்டி தான் நான் நினைப்பது ஒன்று நான் மோடி பிஜேபி கவர்மெண்ட் வரும் பல பிராந்திய கட்சிகளை அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் அல்லது ஒரு மூன்றாவது அணியிலிருந்து ஒருவர் பிரதமர் ஆகலாம் அதுக்கு வெளியிலிருந்து காங்கிரஸ் ஆதரிக்கும் அது அப்படி அமைந்தால் அது எத்தனை நாட்கள் இருக்கும் ஒட்டு போட்ட துணியாக அது எத்தனை நாட்கள் இருக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி சார் இது மாதிரி மூன்றாவது அணி அமைக்கிறதுனாலே கேசிஆர் பண்ணுறதுனாலே இது வந்து காங்கிரஸை பலவீனப்படுத்தி பாஜகவுக்கு இது சாதகமாக கூட போயிடும்னு ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறாங்க உங்கள் பார்வையில் எப்படி சார் இது மாதிரி அது வந்து வாய்ப்பு குறைவு ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரீபோல் அலைன்ஸ் இருந்திருந்ததுன்னா நீங்கள் சொல்கிறது வாய்ப்பு ப்ரீபோல் அலைன்ஸ் இல்லை இன்னைக்கு இப்போ போஸ்ட் போர் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில் இருந்தால் நீங்கள் சொல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கலாம் இது வந்து காங்கிரஸை பலவீனப்படுத்தி பிஜேபியை ஸ்ட்ராங் பண்ணிடும் அப்படின்ட்டு மறைமுக மறைமுகமாக ஸ்ட்ராங் பண்ணிடும் இது வந்து ப்ரீபோல் அலைன்ஸ் வந்து யாருடையுமே உங்களுக்கு வந்து எதிரும் போட்டி இட்டுட்டு தான் நான் அவங்க போகிறாங்க சரி ஆகவே இது எப்படி பிஜேபியை வலுப்படுத்துங்க அந்த வாதம் எனக்கு சரியாக புரியவில்லை அது அதற்கு சாத்தியக்கூறுகளும் குறைவு இது எல்லாமே வந்து இருபத்தி மூன்றாம் தேதி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எவ்வளவு சீட்டு பிஜேபி வாங்குது அதை பொறுத்து தான் இந்த மூன்றாவது அணியின் வெற்றியும் தோல்வியும் ஆனால் உங்கள் பார்வையிலேயே கூட இப்போ காங்கிரஸும் பிஜேபியும் ரெண்டுமே சேர்ந்து பெரும்பான்மை வராதுன்றது தான் உங்கள் பார்வையா கண்டிப்பாக இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் சத்தியமாக பெரும்பான்மை வராது பெரும்பான்மைனா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு ரெண்டு பேரும் ஜெயிக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக ஜெயிக்க போகிறது கிடையாது நீங்கள் வந்து காங்கிரஸை ஓகே எடுத்துக்கலாம் இப்போ நாற்பத்தி நாலு சீட்டு தான் இருக்குது அவங்களுக்கு அவங்களுக்கு வராதுன்றது வந்து அவங்க முந்நூற்றி சொச்ச சீட்டு தான் மொத்தமே போட்டிடுறாங்கன்றாங்க ஆகவே அவர்களுக்கு டூ செவன்டி டூ வராதுன்றது ஆப்வியஸ் எல்லாருக்கும் தெரியும் அதனால் பிஜேபி எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம்னு கேட்கலாம் கண்டிப்பாக சொல்லுகிறேன் அவர்களாலும் வா வாங்க முடியாது ஏன்னால் அதற்கு ரெண்டு மூணு ஃபேக்டர் இருக்குது நம்பர் ஒன் வந்து ஆன்டி இன்கம்பன்சிவ்ன்றது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இருக்கும் ரெண்டாவது வந்து ஒரு நீர்பூத்த நெருப்பாக ஒரு அண்டர் கரண்ட்டாக மிக கடுமையான அதிருப்தி பாஜக மீது மக்களுக்கு இருக்கிறது இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது அவங்களோட ஹிந்தி ஹார்ட் பெல்ட்லேயே அது அவங்களுக்கு இருக்குது அதில் துண்டு விழற சீட்டை அவங்க வந்து ஈஸ்டர்ன் இண்டியான்னு சொல்லக்கூடிய மேற்கு வங்கம் ஒரிசா ஆகியவற்றிலிருந்து எடுக்க பார்க்கிறார்கள் அந்த ரெண்டு மாநிலங்கள்லேயும் மொத்தமே அறுபத்தி ரெண்டு சீட்டு உதாரணத்துக்கு வெஸ்ட் பெங்காலில் நாற்பத்தி ரெண்டு சீட்டு ஒரிசாவில் இருபது சீட்டு அதில் எவ்வளோ தூரம் அதை தான் அவங்க டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் நம்பியிருக்காங்க அது எந்த அளவுக்கு இவங்க விரும்பின மாதிரி கிடைக்கும்னு நமக்கு தெரியாது சரி ஆகவே இந்த இரநூத்தி எண்பத்து ரெண்டு என்று கிடைக்காது என்பதற்கு இந்த மாதிரி பல காரணங்கள் எடுக்க முடியும் இன்னொன்று நம்ம ஏற்கனவே சொல்லியது போல் இந்த இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட் அவங்களுக்கு இருக்குது இரநூத்தி எழுபத்திரெண்டு தனி மெஜாரிட்டி இரநூத்தி எண்பத்திரெண்டு சீட்டு ஜெயிச்சு உட்காந்தாங்க இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இருநூத்தி ரெண்டில் வந்து தொண்ணூறு சதவீத சீட்ஸ் அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து நூற்றி ஐம்பது அந்த எண்பதுல தொன்னு எழுபத்தி ரெண்டு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத் இரநூத்தி அறுபது சீட்டு குறையாமல் இருநூத்தம்பதுலேருந்து இருபத்தறுபது சீட்டு வந்து ஏழு மாநிலங்களிலிருந்து தான் அவங்களுக்கு வந்திருக்கிறது உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் எண்பது சீட்டுகள் இருக்கு சரி அதில் எழுபத்தி மூணு சீட்டை வந்து பிஜேபி வாங்கியிருக்கு இந்த முறை அங்கே எழுபத்தி மூணு சீட்டு கண்டிப்பாக வராது அங்கே குறைந்தபட்சம் அவங்க நாற்பதுலேருந்து ஐம்பது சீட்டு அடிப்பா அடி வாங்க போதுங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சத்தீஸ்கர்ல வராது ஏன் குஜராத்திலே கடந்த முறை இருபத்தாறில் இருபத்தாறு வச்சாங்க இந்த முறை ஐந்துலேருந்து ஆறு சீட்டாக தோப்பாங்கன்றாங்க மகாராஷ்டிராவில் வந்து நாற்பத்தெட்டு சீட்டு இருக்குது சிவசேனா பிஜேபி வந்து கடைசி நேரம் வரைக்கும் மோடியை எவ்வளோ திட்ட முடியுமோ அவ்வளோ திட்டிட்டு எதிர்கட்சியில் கூட திட்டாததெல்லாம் திட்டிட்டு சிவசேனா போய் பிஜேபியோட சேர்ந்துக்கிச்சு அதெல்லாம் எப்போயுமே கடைசி நிமிஷம் வரைக்கும் திட்டிட்டு எலெக்ஷன் அன்னைக்கு போய் கூட சேர்ந்துக்கிட்டிங்கன்னா ஆகும் ஆகவே அப்படி பார்க்கும் பொழுது ஸ்ட்ரைட்டாகவே பிஜேபி வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கார் சீட் இருக்குது இல்லைங்களா அதில் நூறு சீட்டு தோற்பார்கள் என்பது உறுதியாக சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் தான் நான் சொல்லுகிறேன் இந்த ரெண்டு பேருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காதான்னு நீங்கள் கேட்குறீங்க கண்டிப்பாக கிடைக்காது பிஜேபிக்கே கிடைக்காது போது காங்கிரஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி இன்றளவும் இவ்வளவு நடந்த பிறகும் ஐந்தாண்டுகள் ஆட்சி முடிந்த பிறகும் எந்த வளர்ச்சியும் காணாமல் அவங்க சொன்ன ஓ தேர்தல் அறிக்கையில் எதையுமே அவங்க நிறைவேற்றினது கிடையாது மாறாக வந்து பல தவறுகளை செய்திருக்கிறார்கள் சிறுபான்மையின மக்கள் தலித்து மக்கள் மீனவ பெருங்குடி மக்கள் எல்லோரையும் பகைத்திருக்கிறார்கள் டிமானிட்டைசேஷனும் ஜிஎஸ்டியும் மிகப்பெரிய அளவில் அமைப்புசாரா தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை சூறையாடி இருக்கிறது குறுந்தொழில்கள் சிறு தொழில்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இதை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ் படி பார்த்தீங்கன்னா கூட ஒரு அடிமாட்டு எஸ்டிமேட் நாங்கள் பார்த்தா கூட நூறு சீட் அவங்களுக்கு போதும் பட் ஸ்டில் என்னுடைய கருத்து தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட பிஜேபி கூடுதல் சீட்டு தான் வாங்கும் தனிப்பெரும் கட்சியாக பிஜேபி வரும் தான் நான் இப்பையும் நம்புகிறேன் அது வந்து அந்த நூ அது வந்து எப்படின்னா காங்கிரஸை விட ரெண்டு விஷயம் தனிப்பெரும் கட்சியாக பிஜேபி வரும் நிச்சயமாக ஆனால் அதே சமயத்தில் இப்போ இருக்க இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டில் நூறாவது குறையும் ஆகவே இந்த பின்புலத்தில் பார்க்கும் பொழுது காங்கிரஸ் ஆதரவுடன் மூன்றாவது அணி எப்படி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற பாசிபிலிட்டி தான் இப்போ வந்து பேசப்படும் பொருளாக மாறி இருக்குது கேசிஆர் ராவ் அந்த முயற்சி தான் எடுத்திருக்கிறார் இது நாம் கொஞ்சம் பொறுத்து தான் இதை பார்க்கணும் தேதி அவருடைய கூட்டத்தில் என்ன நடக்குது அதோட முக்கியமாக இருபத்தி மூணு ரிசல்ட்ஸுக்கு பிறகு தான் இது வந்து சூடு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அது வரைக்கும் ஒரு ப்ராடாக தான் நம்ம இதை பேச முடியும் தேசிய அரசியலில் அதிகாரத்துக்கு வர்றவங்க யாருமே திரு ஸ்டாலின் மீதான ஒரு பார்வை இருக்கு சார் இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அப்படின்னும் போது இப்ப பெரும்பான்மை வராத சமயத்துல இது மாதிரி மூன்றாவது அணிக்கு ஆதரவு கொடுக்க திரு ஸ்டாலின் முன் ஒரு வரா ரிசல்ட்டுக்கு பிறகு அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஆஹ் இது நல்ல கேள்வி அதாவது வந்து ஸ்டாலினை நோக்கின்ற தலைவர்கள் ஏன் வருகிறார்கள் கேட்டீங்கன்னா இன்றைக்கு அதிமுக அரசாங்கத்தின் மீது மிக கடுமையான அதிருப்தி மக்களிடம் நிலவுகிறது கடுமையான அதிருப்தி இருக்கிறது அது வந்து தமிழகத்திற்குள்ளேயும் தமிழகத்திற்கு வெளியேயும் இருக்கக்கூடிய அரசியல் நன்கறிந்தவர்களுக்கு தெரியும் அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இருப்பவர்களுக்கும் நன்றாக தெரியும் இருபது சீட் வந்து திமுக போட்டியிடுது அந்த இருபது சீட்டில் வந்து உதாரணத்துக்கு அவங்க ஒரு பதினஞ்சு சீட் ஜெயிச்சாங்கன்னா கூட அவங்க ஒரு மேஜர் பிளேயர் ஆகிடுவாங்க எனக்கு வந்து அப்போ அது என்ன படுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சூழலில் காங்கிரஸே ஆட்சி அமைக்க விரும்பாத சூழலில் ஸ்டா திமுக வந்து தேர்ட் ஃப்ரண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அல்லது காங்கிரஸ் ஒருவேளை தப்பி தவறி ஒருவேளை தனிப்பெரும் கட்சியாக வருது பட் காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்குமான இடைவெளி ஒரு பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒன்று கவனத்தில் கொள்ள வேண்டும் ஃபர்ஸ்ட் யூபிஏ ரெண்டாயிரத்தி நாலில் நூற்றி நாற்பத்தி நாலு சீட்டு காங்கிரஸ் நூற்றி முப்பத்தேழு சீட்டு பிஜேபி ஜஸ்ட் செவன் சீட்ஸ் தான் ஆனால் அதை வச்சு ஒரு கூட்டணி கட்சிகள் இருபது கட்சிகளை வச்சு காங்கிரஸ் அஞ்சு வருஷம் ஆண்டுது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ஒன்பது வரை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து இரநூத்தி எட்டு சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சது பிஜேபி நூற்றி பதினோரு சீட்டு போச்சு அது ரொம்ப ரேர் அது பதவியில் இருக்க ஒரு அரசு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவது அதுவும் வந்து கடந்த முறை வாங்கினதை விட ஐம்பது சதவீத இடங்களை கூட வாங்கி ஜெயிக்கிறதுன்றதெல்லாம் பெரிய விஷயம் இந்த முறை அந்த மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலே காங்கிரஸே தோற்று போச்சு இந்த முறை மோடியாலெல்லாம் அந்த சாதனையை ரிப்பீட் பண்ண முடியாது ஒரு ஒரு கடுமையான அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்குது அது எந்த அளவுக்கான அதிருப்தி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக மக்கள் காங்கிரஸை கொண்டு வர போகிறாங்களா பிஜேபியை கொண்டு வர போகிறாங்களான்றதை பொறுத்து தான் தேர்ட் ஃப்ரண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கு மூன்றாவது அணி கட்சிகள் வந்து ஆட்சி அமைப்பதும் அமைக்காமல் போவதும் நான் மறுபடியும் வலியுறுத்த வரும்போது என்னுடைய கருத்து வந்து யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இன்றைய தேதியில் என்னுடைய கணிப்பு பிஜேபி தான் வரும் அதற்கு அடுத்த பெரிய கட்சியாக காங்கிரஸ் வரும் இதில் இருவருக்கும் இடையிலான இடைவெளி என்பது ரெண்டாயிரத்தி நாலில் இருந்தது போல வெறும் ஏழு சீட்டு தானா அல்லது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்தது போல வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு சீட்டா என்பது தான் மில்லியன் டாலர் கோஸ்ட் சரி அப்போ தேர்ட் ஃப்ரண்ட் ஆப்ஷன்றத வந்து நம்ம இருபத்தி மூன்றாம் தேதி தேர்தல்களுக்கு பிறகு தான் வந்து ஓரளவு நம்மளால் வந்து ஒரு பிக்சர் வந்து கிளியர் ஆகும் எல்லா பிராந்திய கட்சிகளுமே கிட்டத்தட்ட வந்து இந்த பிஜேபி மீது அதிருப்தியாக இருப்பதற்கு காரணம் வந்து பிஜேபி கட்சி கூட கிடையாது தனிப்பட்ட முறையில் மோடியின் அணுகுமுறை சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னார் ஏன் வெளியே வந்தார் பெரிய கொள்கை வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது அவர் வந்து என்ன சொன்னார் நான் இருபத்தொன்பது முறை அப்பாயின்மெண்ட்டு கேட்டேன் மூணு தடவை தான் எனக்கு அப்பாயின்ட்மெண்ட் பிரதமர் உலகத்துலேருந்து கொடுத்தாங்க அப்படின்னாரு இந்த தனிப்பட்ட முறையில் காயப்படுத்தப்பட்டது தனிப்பட்ட முறையில் பெரிய தலைவர்களை மாநிலங்களின் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து நீங்கள் அவங்களோட ஈகோவை அட்டாக் பண்ணுறீங்க அதில் வர பிரச்சனை தான் இது இது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த இந்த ஆட்டிடியூடு மோடியோட இந்த ஆட்டிடியூடும் ஒரு காரணமாக அமையும் அதனால் தான் நான் சொன்னேன் ஒருவேளை ஆட்சி கட்டிலுக்கு அருகில் பிஜேபி வருகிறது தனிப்பெரும் கட்சியாக வருகிறது காங்கிரஸ்க்கு பிஜேபிக்கு இடைவெளி நாற்பது ஐம்பது சீட் போது கண்டிப்பாக பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் ஆனால் மோடி பிரதமராக இருக்க மாட்டார் இல்லை இந்த விஷயம்லாம் பிளே அவுட் ஆகும் கேசிஆருடைய இந்த மூமெண்ட்டுக்காக தான் இவரு சந்திரபாபு நாயுடு திரு ராகுல சந்திச்சிருப்பாரு நேச்சுரலி அதுவும் ஒரு காரணமாக இருக்கு இப்ப வரக்கூடிய கருத்து கணிப்புகள் வந்து ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தலுக்கும் நடந்திருக்குது சட்டமன்ற தேர்தல் அண்ட் பார்லிமெண்ட் லோக்சபா ரெண்டுலையும் தெலுங்கு தேசம் அங்க பொடுதொழிவே தழும்னு சொல்றாங்க அப்படிதான் கணிப்புகள் வருது சரி நமக்கு என்ன நடக்குமே தெரியாது கேசிஆர் வந்து இதுல முந்திக்கிட்டு அவர் பண்றாருன்னு போது அதை செக்மேட் பண்றதுக்கு தான் சந்திரபாபு நாயுடு அங்கே பண்றாரு அவர் போய் ராகுல் காந்தியை பார்த்துருக்காரு காங்கிரஸ்ல ஆனால் நீங்கள் பாருங்கள் ராகுல் காந்தி காங்கிரஸ் வந்து சந்திரபாபு நாயுடியையும் பேசுகிறாங்க பலமிலிருந்து காணப்படுகிறார் அங்கே அப்படிதான் வாக்கு பதிவாக இருக்குன்னு உங்களுடைய தோற்றம் இருக்கு அதுக்கு மேலே சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணிட முடியும் அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த 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 ஒரு ஆப்ஷனை எந்த கட்சியுமே கையில் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க நன்றாக தெரிந்தால் கூட சி இந்த கணிப்புகள் எல்லாமே வந்து டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் நமக்கு அது உண்மையாக சொன்னாலும் சில நேரங்களில் இந்த கருத்து கணிப்புகள் தவறாக போயிருக்கிற அந்த ஆப்ஷனையும் சேர்த்து தான் பிரதான கட்சிகள் அவங்களோட பிளான்ஸை அவங்களோட திட்டங்களை வகுப்பாங்க நான் சொல்வது முரண்பாடாக புரிந்து கொள்ள வேண்டாம் ஏன்னா தேர்தல் முடிவுகள் வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே சொன்னால் கூட சில நேரங்களில் கருத்து கணிப்பு முடிவுகள் எதிராக போயிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பீகாரில் வந்து ஜனதா தல் நிதிஷ்குமார் வந்து தோற்று போவார் பிஜேபி தான் வரும்னு எல்லாரும் நினச்சேன் ஆனால் என்ன ஆச்சு கடைசியில் உங்களுக்கு வந்து தலைகிழப்போச்சு முடிவுகள் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சில தருணங்களில் நடந்துடும் அப்போ அந்த சினாரியாவையும் மனசில் வச்சு தான் நீங்கள் வந்து எல்லோரோடையும் பேச வேண்டியிருக்கோம் அதான் எல்லா கருத்துக்கணிக்கும் சொல்லிடுச்சு அவர் வாஷ் அவுட் ஆகிட்டாரா இவர் கூட எதுக்கு பேசணும் அப்படி செய்ய மாட்டாங்க பேசுவாங்க அதனால தான் பேசுகிறதோட மட்டும் இல்லாமல் சந்திரபாபு நாயுடுவோடு நேற்று காலையில் அவர் பேசுகிறார் இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ ஹிந்துவோ அப்புறம் இன்னொரு பத்திரிக்கை திங்க் பாம்பேலேருந்து ஒரு எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன் அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டியோடையும் காங்கிரஸ் பேசுன்றாங்க அது எல்லோரும் எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அப்படி தான் அது வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் கொலிஷன்றது எப்போயுமே வந்து அப்படி தான் வரும் எவ்ரிபடி ஸ்டார்டிங் வித் எவ்ரி படினா அந்த ஒரு சாத்தியக்கூரை வந்து அவங்க என்றைக்குமே அந்த கதவை வந்து அந்த விண்டோவை அந்த சாளரத்தை வந்து அவங்க மூட மாட்டாங்க அது அப்படி திறந்து தான் வச்சுருப்பாங்க அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அது அப்படி பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் நாயுடுவோட பேசிக்கிட்டு சந்திரபாபு நாயுடு இன்னொரு பக்கம் ஜெகன் ரெட்டியோட பேசுகிறாங்கன்னா பேச தான் செய்வாங்க இதில் இன்னொன்று கேஆர் இவர் சந்திரசேகர் ராவ் காங்கிரஸோடு போக மாட்டார் அது இப்போதைக்கு இப்போதைக்கு சொல்லலாம் ஏன்னா தெலுங்கானாவில் அவரோட ப எதிரி வந்து காங்கிரஸ் அதனால் அவர் வந்து அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒவ்வொரு பிராந்திய கட்சிக்கு இன்ட்ரஸ்டிங்கான சுச்சுவேஷன்ஸ் இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நவீன் பட்நாயக் எடுத்துக்கோங்க பட்நாயக் வந்து பாஜகவையும் அங்க கடுமையா அவர் தான் எதிர்த்துட்டு தான் இருக்காரு ஆனா நாளைக்கு ஒரு அவர்கிட்ட கேஆர்எஸ் கிட்ட கே மொத்தம் பதினேழு தொகுதி தெலுங்கானால பதினேழு அசெம்பிள்கி கான்ஸ்டுன்ஸ் இருக்கு ஒருவேளை ஒரு பன்னிரண்டு சீட் அவர் ஜெயிக்கிறாருன்னு சொன்னேன் பாஜகவுக்கு வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில சீட்டு தேவைப்படுதுன்னு ஒரு சீட்டு போது கே ஆர்எஸ் அவர் சந்திரசேகர ஆதரிக்கிறாருன்னா அவங்க அத எடுத்துக்கறது தயங்க மாட்டாங்க ஏற்கனவே அவர் மீது ஒரு பார்வை பாஜக சொல்லி இருக்காரு ஆமா இதில் வந்து இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் என்னென்னா சில பிராந்திய கட்சிகள் வந்து ரெண்டு பேரோடையும் போகிறது தயாராக இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நவீன் பட்நாயக் ஒரு சால நவீன் பட்நாயக்கோட பிஜு தளம் இருபது சீட் ஒரு அவர் ரெண்டு பேரோடையும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கார் காங்கிரஸும் வேண்டாம் பிஜு பிஜேபி வேண்டாம் ஆனால் இந்த முறை தனிப்பெரும் கட்சியாக பிஜேபி வந்து விட்டதென்றால் நவீன் பட்நாயக் வந்து பிஜேபியோட போட போக தயங்க மாட்டார் சரி அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த ஒரு இது இருக்குது அதே நேரத்தில் ஒவ்வொரு மாநிலத்தில் ரெண்டு பிரதான பிராந்திய கட்சிகள் ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்க மாட்டாங்க திமுக அண்ணா திமுக ஒரு கூட்டணியில் இருக்க முடியாது அது மாதிரி தெலுங்கு தேசமும் சந்திரசேகரராவும் ஒரு கூட்டணியில் இருக்க முடியாது அதேமாதிரி இப்போ காஷ்மீரில் வந்து ஜம்மு காஷ்மீர் நேஷ்னல் கான்ஃபரன்ஸும் பிடிபியும் ஒரு கூட்டணியில் இருக்க முடியாது ஆகவே இது மாநிலத்துக்கு மாநிலம் இது வேறுபட்டு கொண்டு இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டியது எண்பத்தொம்போது தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டில் வந்து அந்த மூன்றாவது அணி ஆட்சிகளில் இடதுசாரிகளோட பங்கு அதிகமாக இருந்தது நாற்பது ஐம்பது எம்பிஸ் இருந்தாங்க இந்த முறை எவ்வளோ கிடைக்கும்னு தெரியாது அவங்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் இருபது சீட் அங்கே மட்டும்தான் ஓரளவு வருன்றாங்க அதுவும் ராகுல் காந்தி அங்கே போன பிறகு இந்த சபரிமலா இஷ்யூக்கு பிறகு அது கணிசமாக குறைஞ்சிருக்குன்றாங்க வெஸ்ட் பெங்காலில் நாற்பத்தி ரெண்டு சீட்டில் வந்து நம்முடைய டிஎம்சி தமிழ் இது திரிணாமுல் காங்கிரஸ் வந்து போன தேர்தலில் மூணு சீட் வாங்கினாங்க ரெண்டு சீட் சிபிஎம் ரெண்டு பிஜிஎம் பிஜேபி இந்த முறை கண்டிப்பாக வெஸ்ட் பெங்காலில் வந்து மேற்கு வங்கத்தில் வந்து நாற்பத்தி ரெண்டு சீட்டில் வந்து நம்முடைய பிஜேபி வந்து அங்கே வந்து குறைஞ்சது பத்து சீட்டாக அடிப்பாங்கன்றாங்க அப்படி அடிக்கிறாங்கன்னா லெஃப்ட்டு வந்து டெசிமேட்டடு சிபிஎம் டெசிமேட்டட் ஆகிடும் அதை தாண்டி இது ரெண்டை தாண்டி அவங்களுக்கு வலுவாக ஒருளோ வலுவாக இருக்கிறதுன்றது பீகாரில் அது சிபிஐ தான் சிபிஎம்மும் கிடையாது திரிபுராவில் ரெண்டு சீட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க எவ்வளோ சீட்டு வாங்குவாங்க இப்போ இன்றைய மக்களவையில் பார்த்தீங்கன்னா சிபிஎம்முக்கு ஒம்போது சீட்டு சிபிஐக்கு ஒரே ஒரு சீட் பத்து சீட்டு ரெண்டாயிரத்தி நாலில் கிட்டத்தட்ட அறுபது சீட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து பத்து சீட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த தேர்தலில் சிபிஎம் சிபிஐ இரண்டு இடதுசாரி கட்சிகள் பெரிய அளவில் வந்து வெற்றி பெறுவார்கள் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவுன்னு சொல்கிறாங்க அது வந்து மூன்றாவது அணி கட்டமைக்கப்படுவதில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் பங்களிப்பை அதாவது பாதிப்புக்கு அது ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் சொன்னது போல் எண்பத்தொம்போது ஒன்று தொண்ணூற்றாறு தொண்ணூத்தெட்டில் லெஃப்டோட ரோல் அதிகமாக இருந்தது அவங்க இல்லைன்னு போது மற்ற எந்த பிராந்திய கட்சிகள் அந்த இடத்த போட்டு இட்டு நிரப்ப போகிறாங்க அதற்கான வலு இருக்குமான்றது அதோடய லாங்கிவிட்டின்னு நம்ம சொல்கிறோம்ல எந்த ஒரு மூன்றாவது அணியும் ஃபுல் டேர்மாக ஃபினிஷ் பண்ணது கிடையாது சரி இப்போ எண்பத்தொம்போதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விபிசிங் அரசாங்கம் தொண்ணூத்தி நாலு வரை இருந்திருக்கணும் அஞ்சு வருஷம் எப்படி விபிசிங் வந்தார்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் நாலு எண்பத்தொம்போதில் காந்தி சேர்த்து அனுதாபாலையில் அடிச்சுக்கிணுன்னு வருது நானூறு சீட் காந்தி பிரதமர் எண்பத்தொம்போதில் காங்கிரஸ் கட்சி நூற்றி தொண்ணூத்தஞ்சு சீட் வாங்கினது நூற்றி தொண்ணூத்தஞ்சு சீட்டு வாங்கிச்சு ரெண்டாயிரத்தி நாலு நூற்றி நாற்பத்தி சீட்டு வாங்கி ஆட்சியில் உட்காந்து காங்கிரஸ் எண்பத்தி நாலுல வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு சீட் வாங்கி ராஜீவ்காந்தி நான் உட்கார மாட்டேன்ட்டார் மக்கள் எனக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துருக்காங்கட்டு எதிர்கட்சியை உட்காந்துட்டார் பிரதான எதிர்க்கட்சிக்கு சீட்டு அதிகம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு விபிசிங் அன்றைய ஒன்றுபட்ட ஜனதா தளத்தோட சீட்டை மொத்தமே நூற்றி நாற்பது ஆனால் அவரை எண்பத்தி சீட் இருந்த பிஜேபியும் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது சீட் இருந்த பிஜே ரெண்டு லெஃப்ட் பார்ட்டிஸும் வெளியிலேருந்து ஆதரிச்சாங்க அதனால தான் அவர்கள் ஆள முடிஞ்சுது நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும் தனிப்பட்ட முறையில் நூத்தி தொண்ணூத்தி சீட் வாங்கி த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ் ராஜீவ்காந்தி எதிர்கட்சி தலைவர் பிரதம மந்திரி வி சிங் அவருக்கு நூத்தி நாற்பது சீட்டு தான் ஆனால் அவர் வெளியிலேருந்து லெஃப்ட்டும் பிஜேபியும் ஆதரிக்கிறாங்க அதனால அவர் நின்னாரு அது காங்கிரஸ் கவுத்துது அப்புறம் சந்திரசேகர ஜனதா தள்ள இருந்து உடச்சு எடுத்து ஐம்பத்தஞ்சு எம்பியை வச்சு நாலு மாசம் ஆண்டார் காங்கிரஸ் பண்ண கூத்தது அப்புறம் கவுந்தது ராஜீவ்காந்தி செத்தாரு நரசிம்மராவ் வந்தார் அது வேற கதை தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி எட்டுல இதே கதை தான் தேவகவுடாவை வந்து வெளியிலேருந்து காங்கிரஸ் ஆதரிச்சது அப்புறம் கவுத்துது ஐக்கிய குஜரா ஆதரிச்சு கவுத்து அப்பயும் வந்து கம்யூனிஸ்ட்களுக்கு ஓரளவு எம்பி சீட்ஸ் இருந்தது இந்த முறை இந்த முறை எவ்வளோ கிடைக்கும் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஐம்பத்தி எட்டு இருந்தது ஆனால் அதே ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினாலில் கணிசமாக குறைஞ்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு பத்து சீட்டில் வந்து நிற்குது ஆகவே கடந்த முறை இரண்டு முறை பரிசோதித்து பார்க்கப்பட்ட இந்த தேர்ட் ஃப்ரண்ட் மூன்றாவது அணி ஆப்ஷன் வெற்றி பெற்றதுக்கு ஓரளவு சில மாதங்கள் ஓடியதற்கு ஒன்ற சராசரி ஆயுள் ஒன்றரை வருஷம்தான் தேர்ட் ஃப்ரண்டோட கவர்மெண்ட் எல்லாமே ஃபுல் ஃபைவ் இயர்ஸை ஃபினிஷ் பண்ணதே கிடையாது அப்படி பார்க்கும் பொழுது லெஃப்ட்டும் இல்லாத ஒரு சூழலில் பெரிய தலைவர்களும் இல்லாத சூழலில் ஒருவேளை மூன்றாவது அணி அமைந்தால் அது ஒட்டு போட்ட துணியாக தான் இருக்கும் சரி அது ரொம்ப நாள் நீடிக்குமான்றது கஷ்டமான ஒரு விஷயம் வேறு காங்கிரஸ் தனிப்பட்ட கட்சியாக வந்து மற்ற கட்சிகளை சேர்த்ததுன்னா அது ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்ய வாய்ப்புகள் அதிகம் அப்படி தான் நரசிம்ராவ் இருந்தார் ஏன்னா எப்படி ஒரு கட்சியை உடைக்கணும் எப்படி இவனைக்காக எப்படி அவனைக்காகவுக்குணுன்றதெல்லாம் காங்கிரஸுக்கு நல்லா தெரியும் அதனால தான் ஆண்டாங்க இவ்வளோ நாள் அது வந்து அவங்க உட்காந்துட்டாங்கன்னா அதை பண்ணிடுவாங்க பட் அதுக்கு அவங்க உள்ளே இருக்கணும் காங்க கட்சி அரசுக்கு உள்ளே இருக்கணும் வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்தா இந்த கதை தான் ஒன்றரை வருஷம் தான் அதிகபட்சம் அப்படி தான் நான் அதை பார்க்கிறேன் மூன்றாவது அணி கட்டமைக்கிறது வந்து சந்திரசேகர் ராவ் வெளிப்படையாக தெரியுது சார் இதை தவிர்த்து வேறு யாராவது இதை செஞ்சுட்டு இருக்கிறதா மறைமுகமாக செஞ்சுருக்கிறதா உங்களுக்கு ஏதாவது தோற்றம் தெரியுதா இல்லை இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ சந்திரசேகர் ராவ் வந்து இப்போ ரெண்டு நாளாக தான் அதை தொடங்கியிருக்காரு முயற்சிகள் நடந்துகிட்டு என்று நான் கேள்விப்பட்டேன் தலு நாயுடுவும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு மாயாவதியை விட இன்னும் சொல்ல போனால் மமதா பானர்ஜி அதற்கான சில முயற்சிகள் இருக்கார் ஆனால் அது இன்னும் முழு அளவில் வந்து சூடு பிடிக்கல இன்னொன்று நீங்கள் எண்பத்தொம்போது தொண்ணூத்தொன்றுக்கும் இப்போயுமான தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டுக்கும் இல்லாத ஒரு வித்தியாசம் ஈகோ அதிகம் கொண்ட தலைவர்கள் இன்னைக்கு இருக்காங்க மாயாவதி சமாஜ்வாதி பார்ட்டி மம்தா பேனர்ஜி இவங்களெல்லாம் நீங்கள் சமாளிக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது உங்களுக்கு வந்து ஆனால் எல்லாருமே பிஜேபியால் பாதிக்கப்பட்ட ஒரு காரணத்தால் தான் இங்கே வந்திருக்காங்க சரி இந்த முறை மூன்றாவது அணி வந்து ஏன் இதற்கான முக்கியத்துவம் பல பிராந்திய கட்சிகளும் இதில் ஆர்வம் கட்டுறாங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவர்களை மோடி நடத்திய முறை தான் இதற்கு கொண்டு வந்து விட்டுருக்குது வேறு ஒன்றும் பெரிய கொள்கை வித்தியாசம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தனிப்பட்ட முறை முறையில் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருந்தால் அவங்களோட ஈகோவை ஹர்ட் பண்ணாமல் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு அவர்கள் எதிர்த்து நின்று இருக்க மாட்டார்கள் அதுவே இந்த பாசிபிலிட்டி அதாவது வந்து இதுதான் இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்வாங்க தனிமனித உறவுகளில் மோடி காட்டிய அந்த சில எதிர்மறையான அணுகுமுறை அதுதான் வந்து இன்னைக்கு இந்த நிலமையில் வந்து நிற்குது இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க மாயாவதிக்கு வந்து பிஜேபி பிரதமர் ஆசை காட்டுகிறதுன்னு ஒருவேளை மாயாவதி நாற்பது சீட் என்னமோ கையில் வச்சுருக்காங்க அப்படின்னா சந்திரசேகரை வந்து நாலு மாதம் காங்கிரஸ் ஆளை விட்டுது நூற்றி தொண்ணூற்றஞ்சு வச்சு ஐம்பத்தஞ்சு ஆதரிச்சு சந்திரசேகரை கவுத்துது அந்த மாதிரி மாயாவதியை வந்து பிரதமராக வேட்படுறாங்க முன்னேறுத்தி பிஜேபி ஒரு நூற்றி ஏழு சீட்டு இருக்குதுன்னு அவங்க ஆதரிப்பாங்களா அப்படின்ற பேச்செல்லாம் வருது இது வந்து என்லெஸ்ஸாக இந்த மாதிரி தேரிஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இது வந்து எல்லாத்துக்கும் ஒரே முடிவுன்றது இருபத்தி மூணாந்தேதி தேர்தல்களுக்கு பிறகு தான் ஆனால் நான் மறுபடியும் வலியுறுத்த விரும்புகிறேன் கடந்த இரண்டு முறை தொண்ணூற்றி எண்பத்தொம்போது தொண்ணூத்தொண்ணு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தெட்டில் அமைந்து ஒன்றரை ஆண்டுகளை நீடித்த மூன்றாவது அணி பரிசோதனைக்கும் இந்த முறைக்குமான மிகப்பெரிய வித்தியாசம் அன்றிருந்த பெரிய தலைவர்கள் இன்று இல்லை அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன் இதில் வந்து பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு பேருக்குமே தனி மெஜாரிட்டி வரக்கூடாது குறைஞ்சது ரெண்டு பேருக்குமே ஆட்சி அமைக்கணும்னா நூறு சீட்டு நூற்றி இருபது சீட்டு வந்து அவங்களுக்கு துண்டு விழணும்னு எல்லா பிராந்திய கட்சியும் விரும்புது ஏன்னா அப்போ வந்து இந்த ரெண்டு கட்சியுமே வந்து பிராந்திய கட்சிகளை அடக்கி ஒடுக்குறதுன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த விதத்தில் வந்து ஒரு அது வந்து நன்மையை கூட தான் தோணுது ஏன்னா இந்தியான்றதே வந்து பல மாநிலங்களை ஒன்று சேர்த்தது தான் இந்தியா பிராந்திய கட்சிகளுக்கு மத்தியில் யார் ஆட்சி அமைக்கிறார்கள் என்பதை தீர்மானிப்பதில் முழு உரிமையும் முழு வலிமையும் இருக்க வேண்டும் அதுதான் இந்திய ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு நான் பார்க்குறேன் கடைசியாக ஒரு கேள்வி மணி சார் தென்னிந்தியாவிலேருந்து பிரதமர் ஆப்ஷன்ஸ் யாராவது இருக்காங்களா சார் எந்த தலைவராவது அப்படி பார்க்கல அது வந்து தனி மனித ஆளுமைகளை பற்றி கேசிஆர் சொல்றாரு தென்னிந்தியாவிலேருந்து இந்த முறை ஒரு பிரதமர் வரணும் அப்படின்றதுக்காக தான் முயற்சி எடுக்கணும் யாரு மனசில் வச்சு சொல்றான்னு தெரியல ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப கம்மி பிரதமராக தென்னிந்தியாவிலேருந்து ஒருவர் வருவதற்கு ஆளுமை மிக்க தலைவர்கள் நான் அறிந்தவரில் தென்னகத்தில் என்று இல்லை நிச்சயமா இல்லை இது ஒரு சிக்கல் இப்போ நீங்கள் ஒன்ஸ் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் தான் நீங்கள் வந்து இந்த பேச்செல்லாம் பேச முடியும் ஒன்ஸ் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு வலியது எஞ்சும் யாருன்றது தான் ஈகோ கிளாஷஸ் வரும் அப்போ கண்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மாயாவத்தியா சிலேஷ் யாதவ் மம்தா பானர்ஜி இவர்களுக்கான சாத்தியக்கூறுகள் என்னன்றதையும் நம்ம பார்க்கணும் சரி இன்னொன்று பிஜேபிக்கு உள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து நூறு சீட்டு குறைஞ்சதுன்னா பிஜேபிக்கு உள்ள என்ன நடக்கும் மோடி அவருக்கு மோடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்றைய அந்த சர்வ வல்லமை பொருந்திய அந்த ஒரு அந்த ஒரு பர்சனாலிட்டி வந்து தேர்தல் முடிவுகளில் ஒருவேளை பிஜேபி வந்து நூறு சீட்டு கணிசமாக குறையுதுன்னா இப்போ இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் மோடிக்கு கண்டிப்பாக இருக்கார் இன்னொன்று ஒரு ஒரு தேசத்தோட தேர்தலை ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் ஒரு தேர்தலையும் ஒரு ஆட்சியையும் ஒரு தனிநபரை சார்ந்ததாகவே மட்டுமே வைத்து நாம் பேசுவது என்பதே என்னை பொறுத்தவரையில் அறிவுறுப்பானது ஆபத்தானது அபத்தமானது தனி மனிதர்களை விட கட்சிகள் பெருசு கட்சிகளை விட தேசம் பெருசு தனி மனிதர்கள் வரலாற்றில் வருவார்கள் போவார்கள் ஆனால் தேசம் என்னைக்கும் இருக்கும் அதுவே ஒரு நாடு என்று நாம் பார்க்கும் பொழுது இது ஒன்றும் மன்னராட்சி கிடையாது எந்த ஒரு தனி நபருக்கும் நாம் பட்டா போட்டு கொடுக்கல மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும் கட்சியை தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அமெரிக்கா அதிபர் தேர்தல் போல தனி நபருக்கு நாம் வாக்களிக்கவில்லை அந்த கட்சிக்கு தான் நாங்கள் வாக்களிக்கிறோம் நம்ம வாக்களிக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு தனி நபருக்கு வந்து நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமான இந்த முக்கியத்துவம் என்பது ஜனநாயகத்திற்கு மட்டும் கேட்டை விளைவிக்காது அந்த குறிப்பிட்ட கட்சிக்கும் பெரும் கேட்டை விளைவிக்கும் வரும் காலங்களில் இது இது நான் சொல்வது உண்மை என்பது உணர்த்தப்படும் அது வந்து நிரூபிக்கப்படும் என்றுமே நீங்கள் ஒரு மக்களாட்சி தத்துவத்தில் ஜனநாயக நெறிகளை கையாளக்கூடிய ஒரு தேசத்தில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அவர் எவ்வளவு வல்லமை பொருந்திய எவ்வளவு உத்தமரான தலைவராக இருந்தாலும் நீங்கள் அவரை மட்டுமே முன்னிறுத்தி அவரை மட்டுமே மைய பொருளாக வைத்து ஒரு நாட்டின் தேர்தலையும் அதனுடைய அரசியலையும் அதனுடைய எதிர்காலத்தையும் பேசுவது என்பதே அறிவுறுப்பானது அது வந்து சர்வாதிகாரத்திற்கு தான் விட்டுச் செல்லும் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் இந்த போக்கு வளருவது என்பது வந்து இந்த போக்கு நீடிப்பது என்பது வந்து இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல அந்த குறிப்பிட்ட கட்சிக்கே மிகப்பெரிய கேட்டை கண்டிப்பாக கொண்டு வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து இது நிச்சயமாக ஜனநாயகத்திற்கு நல்லது கிடையாது அப்படித்தான் நான் பார்க்கிறேன் மூன்றாவது அணியோ அல்லது மாநில கட்சிகள்லாம் இணைந்து ஆதரவு கொடுத்தோ இணைந்தோ தான் இந்த முறை ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நிச்சயமாக தேர்ட் ஃப்ரெண்ட் மூன்றாவது அணியில் இருக்கக்கூடிய மூன்றாவது அணி என்று சொல்லும்போது பிராடா பிஜேபி காங்கிரஸ் அல்லாத மற்ற அத்தனை பிராந்திய கட்சிகளையும் நம்ம சொல்லிக்கிறோம் இடதுசாரி கட்சிகளையும் சொல்லிக்கிறோம் நேஷனல் பால் பார்ட்டி பார்ட்டியாக அவர்கள் அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் அட்லீஸ்ட் அதில் எல்லாரும் இல்லாட்டியும் சில வலிமையான பிராந்திய கட்சிகளோட ஆதரவு இல்லாமல் பிஜேபியோ காங்கிரஸோ இந்த முறை நிச்சயம் ஆட்சி அமைக்க முடியாது அதில் மட்டும் நான் தெளிவாக இருக்கிறேன் அப்படித்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல் எனக்கு படுகிறது பார்க்கலாம் தேர்தல் முடிவு வரை காத்திருப்போம் மணி சார் மிக நன்றி 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 நேர்களே மீண்டும் ஒரு ஆளுமையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்